சட்டமைப்புக்கு விரோதமான செயல்களை இந்த அரசாங்கம் எடுத்துருக்கு. எந்த திட்டம் அம்மையார் ஜெயலலிதா முடியாதுன்னு சொன்னாங்களோ இவங்க போய் அடிமைகள் கையெழுத்து போட்டாங்க. அடுத்தடுத்தடுத்து அவங்களுக்கு கோர்ட்டில் செட் பேக் வருது. இப்போ நான் இன்னொரு டெண்டருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிருக்கேன், அது கேஸ் ஆக போகுது. டெண்டரில் கையெழுத்து போட்டு இதை செயல்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைய புதிய பார்வையில் நாம் காணவிருக்கும் தலைப்பு டெண்டர் முறைகேடுகள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து டெண்டர் முறைகேடுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம கூட இப்போ ரீசெண்டாக வந்து குடிமராமத்து முறைகேடுகள் பற்றி பேசினோம். இப்போது தேர்தல் நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி முறைகேடுகள் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க? இது வரைக்கும் வரலாற்றில் காணாத ஒரு ஜனநாயக சட்டமைப்புக்கு விரோதமான செயல்களை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு. ஏன்னு சொல்கிறேன்னா, முதலில் டெண்டர் விதிமுறைகளை 10 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் திடீரென்று அதிகமாக மாற்றுகிறார்கள். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, முற்றிலும் மாற்றுகிறார்கள். மாற்றினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கூட பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, பொருளாதாரம் சரிஞ்சிருச்சு, நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க தமிழ்நாட்டில் காணாத அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை 60,000 கோடியும் நிதி பற்றாக்குறை 1,04,000 கோடியும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. இன்னுமே அடுத்த வருஷம்தான் இதெல்லாம் திருத்த முடியும். நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, ஏற்கனவே 12,000 சொச்சரூபா பயிர்கடன் ரத்து செய்கிறேன்னு சொல்லும்போது 1 ரூபா ஒதுக்காமல் 5,000 கோடி முதல் அடுத்த வருஷம்தான் ஒதுக்குறீங்க. இவ்வளோலாம் பண்ணும்போது எப்படி அவசர அவசரமாக இந்த உங்களுக்கு டெண்டருக்கு பணம் கிடைச்சிது? ஒன்று பட்ஜெட்டில் இருக்கணும், இல்லை ஒரு கூடுதல் பட்ஜெட்டோ இல்லை அடுத்த வருஷம் பட்ஜெட்டோ வரணும். அப்போ இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, 30,000-40,000 கோடி ரூபாய் 40 நாளில் டெண்டர் விட்டது. நானும் 5 வருஷமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். 16, 17, 17, 18, 18, 19, 19, 20 4 வருஷம் கரோனா என்ற வார்த்தை இல்லாத 4 வருஷம் எடுத்துட்டால், 4 வருஷத்தில் கூட இந்த அரசாங்கம் 1,00,000 கோடிக்கு முதலீடு செய்யவில்லை. 4 வருஷத்தில் உதய ஒதுக்கிட்டா, உதய்க்கு 20,000 கோடி கடனை முதலீடாக்க மாற்ற வேண்டி வந்தது மத்திய அரசாங்க திட்டம். எந்த திட்டம் அம்மையார் ஜெயலலிதா முடியாதுன்னு சொன்னாங்களோ இவங்க போய் அடிமைகள் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அந்த 1,00,000 கோடி 4.25 வருஷம் பண்ணிட்டு பணமே ஒதுக்காமல் 30,000-40,000 கோடி 1 மாதத்தில் டெண்டர் விட்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் வர்ற அரசாங்கம் இந்த நிதியை ஒதுக்கி கொடுக்கும்னு நீங்கள் கனவு காண்றீங்களா? இது வந்து முற்றிலும் விரோதம், ஜனநாயக சட்டமைப்புக்கு விரோதம், சட்டத்துக்கு விரோதம், விதிமுறைக்கு விரோதம், எல்லாம் விரோதம். அதனால தான் அடுத்தடுத்தடுத்து அவங்களுக்கு கோர்ட்டில் செட் பேக் வருது. முதல்ல ஹவுசிங் 4,500 கோடி டெண்டரை வித்ரா பண்ண வேண்டி வந்துருச்சு. ரெண்டாவது குடிமராமத்து டெண்டரை பற்றி நீதிமன்றம் மதுரை கிளை ஏதோ ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அதையும் இவங்க பின்பற்றலை, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் மாட்ட போகிறாங்க. மூணாவது நிலக்கரி டெண்டரை மெட்ராஸ் கிளை நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. இப்போ நான் இன்னொரு டெண்டருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிருக்கேன், அது கேஸ் ஆக போகுது. இது மாதிரி பார்த்தா ஒவ்வொரு டெண்டர்லேயும் இது ஊழலுக்காக சட்டத்தை மீறி இல்லாத பணத்தை எப்படி டெண்டர் விடுறாங்க, இது யார் எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதனால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இது யாரெல்லாம் அதிகாரிகள் சட்டமைப்பின் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை தாக்கலில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்காத ப்ராஜெக்டுக்கெல்லாம் டெண்டரில் கையெழுத்து போட்டு இதை செயல்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி யாரெல்லாம் இதுக்கு கான்ட்ராக்டராக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணி அவங்ககிட்டேருந்து இழப்பீடு பறிக்கப்படும் அப்படின்னு நாங்கள் கூறியிருக்கோம்.